guys, welcome to our channel. இன்னைக்கு நாம போற vlog வந்து இந்த 2 days travel to Ercard. So வாங்க பாக்கலாம். सो नांगा एयरकार 9 o'clock रीच आनो 4 o'clock चेंगलपट्टल स्टार्ट पनीटों सिल इंटरेस्टिंग फैक्ट्स पाती नडुल और लेक सुत्ती फॉरेस्ट एयरकार्डन सोल्रांगा ज्वेल ऑफ साउथ ट्रेजर ऑफ तमिलनाडु एलेगले नोटीनु इतक नरे पेर रुकु इदु वंदु शेवरॉय सेर्वरायन हिल्स मेले सिचुएट आयरुकु इदुला वंदु 20 हार्पिन बेंड्स किट्ट इरुक्कु नींगा 1 hour वंदु मोस्टली एयरकार्ड रीच आयिडलाम இங்க வந்து காபி ஃப்ரூட் அண்ட் ஸ்பைசஸ் கல்டிவேஷன் பண்றாங்க இது வந்து டேவிட் காக்பர்ன்ங்கற அவர் இனிஷியேட் பண்ணார் 18th செஞ்சுரியில சோ அவர்தான் வந்து ஃாதர் ஆஃப் ஏர்கார்ட்னு சொல்றாங்க இது வந்து 1500 மீட்டர்ஸ் வந்து சீ லெவல்ல இருந்து இருக்கு இதுதான் சில டூரிஸ்ட் பிளேसेस நீங்க ஏர்கார்ட்ல பார்க்க வேண்டியதெல்லாம் இது வந்து நாங்க போட் ஹவுஸ் போனும் இங்க இருக்க லேக் பேர் வந்து எமரால்ட் லேக் இங்க வந்து பெடல் போட் ரோ போட் மோட்டார் போட் மூணு இது ஆஃபர் பண்றாங்க இங்க சுத்தி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அங்க நிறைய டேபிள்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் இருக்கு சோ நீங்க போட்டிங் போயிட் வந்து இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சீனரிய பார்த்து என்ஜாய் பண்ணலாம் போனது பெடல் போட் சோ கப்பிள்ஸா போனீங்கனா நீங்க பெடல் போட் யூஸ் பண்ணலாம் பட் மோட்டார் அண்ட் ரோபோட்ல வந்து உங்க கூட வந்து அங்க இருக்கவங்க வந்து அக்கம்பனி பண்ணுவாங்க உங்களுக்கு சேஃபா வந்து அவங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி லேக் வந்து ரொம்ப க்ளீனாவா மெயின்டெய்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க मकल वीडियो पाक यार सब्सक्रेबा कंपा सब्सक्रेबूंग अगर अड़ वीडियो नोटिफिकेशन वो नंबर अतन पकोडा पॉइंट इंपर व पाता टिबेटियन मोल पकोडाना समाधि अर्थों इंकर कल वो 4000 वर्ष पलमान कल उली काल वेपते कुछ कल मे से अंकाल पलंगुन मकल वूर परियव इटा उड़ इं अडकम से कल मूड़वा इो इं मकल वेव नीपड़ा व्यूवल पार्कबोद उील विल्लेज अब सेलमो व्यू वो ना प्लसटा वे वह पाती आर्चरी अब बलून शूटिंग अंतमान नर गेम्स அதோட ஹார்ஸ் ரைடிங்கும் வந்து இங்க அவேலபிளா இருக்கு. லஞ்சுக்கு ஃபுட் எங்க நல்லா இருக்கும்னு நாங்க அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து தம்பி பிரபாகரன் உணவகம். நல்லாவும் இருக்கு நல்ல ரீசனபிள் பிரைஸ்லயும் இருக்கு நீங்க போய் சாப்பிடலாம். நாங்க ஸ்டே பண்ண ரிசார்ட் பேர் வந்து ஓபைசனூட் ரிசார்ட். ஃபேமிலியோட வரவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். அதே மாதிரி बर्थडे அந்த மாதிரி அகேஷனலா வரவங்களுக்கும் இது நல்லா இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் ஜோனுக்கு அப்படியே கிட்டக்க இருக்கதனால உங்களுக்கு அந்த வியூ வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க உள்ள போன உடனே வந்து அவங்க எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய கல்டிவேஷன் ஆர்கானிக் கல்டிவேஷன்ஸ் பண்றாங்க. லைக் பீட்ரூட், ராடிஷ் அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணி அதை தான் வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே அவேலபிளா இருக்கு. பட் நாங்க சாய்ஸ் பண்ணது வந்து லக்ஸரி ஸ்விஸ் டென்ட். இது வந்து ஒரு ஃபுல் டென்ட், ஃபுல்லா உங்களுக்கு கிளாத்லயே டென்ட் மாதிரி இது பண்ணிருப்பாங்க. பாம்பூ ஸ்டிக்ஸ் வெச்சலாம் பண்ணிருப்பாங்க. சோ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இப்போ ரூமுக்கு வெளிய வந்து ரெஸ்டிங் ஸ்பேஸ் இருந்தது. சோ அங்க இருந்து அந்த மவுண்டன் வியூஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு வெல்ல பார்க்கவே. அதே மாதிரி ரூம் குள்ள வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்திருந்தாங்க. சேஃப்டி லாக்கர்ஸும் கொடுத்திருந்தாங்க. ரெஸ்டிங் சேர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது போக வந்து டிவி அப்புறம் ஏர் கூலர் எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருந்தது. வெளியே ஒரு பேக் யார்ட் இருந்தது. அங்கே வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஸ்விங்கு அப்புறம் கயிறு கட்டில் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஸ்பேஸாக இருந்தது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்திங் ஏரியா வந்து ரொம்ப வெட் அண்ட் ட்ரை ஏரியா அப்படின்னு செப்பரேட்டாகவே இருந்துச்சு. வெளியே கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன்
வந்து அங்கே செம ரெயின். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே வந்து எங்களை ட்ரெக்கிங் வந்து ரெசார்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பட் ரெயின்னால் வந்து அங்கே ஸ்லிப்பரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ நீங்கள் லைக் சம்மர் சீசன் எதுலையாவது போனீங்கன்னா நீங்கள் ட்ரெக்கிங்கும் அவங்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுட் அவங்களே எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பின்னாடி பேக்யார்ட் பார்க் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நைட் வியூவில் சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ட்ரெக்கிங், கார்டனிங், அப்புறம் குக்கிங் வித் செஃப், கேம்ப் ஃபயர் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. நாங்கள் ஏற்காடு போனது வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. ஸோ கேக் வந்து ரெசார்ட்லேயே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டால் அவங்க கரெக்டாக டைமுக்கு டெலிவர் பண்ணிவிடுவாங்க. இங்கே நாங்கள் டெக்கரேஷன்லாம் வந்து நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கினோம். ஸோ நீங்கள் வேணுன்னா அதே மாதிரி வாங்கிக்கலாம். மார்னிங் வந்து அவங்க எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் ஸ்ட்ராபெரி பேன் கேக்கு, அப்புறம் போண்டா, அப்புறம் உப்மா, சேமியா, இட்லி, சாம்பார் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தோசை கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஹைஜீனிக்காகவும் ப்ரொவைட் பண்ணாங்க. பர்த்டேக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு போனோம். ஸோ இந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அண்ணா பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஹில்ஸ் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இப்போ அண்ணா பார்க். இங்கே வந்து மே மந்த்லலாம் வந்து ஃப்ளவர் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ரோஸ் கார்டன். ஸோ இங்கே வந்து நீங்கள் 30 ருபீஸ்க்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுத்தால் போதும். இங்கே சுற்றி பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 3-4 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இங்கே சுற்றி நிறைய பிளான்ட் கல்டிவேஷன் பண்ணுறாங்க, ட்ரீஸ் எல்லாம் சூப்பராக இது பண்ணுறாங்க, நல்லா ஆர்கனைஸ்டாக வந்து பிளான்ட்டிங்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பிளான்ட்ஸும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஒரு 2 hours கிட்ட வேல்யூபுளாக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி நிறைய ஏரியாஸ் இங்கே இருக்குது. ரோஸ் கார்டனில் சென்ட்ரலில் வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சூசைட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தா வந்து உங்களுக்கு சேலம் சிட்டியோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். நாங்கள் போனப்போ வந்து ஏர்லி மார்னிங்கில் போனதுனால அங்கே ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருந்தது. பட் நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் போனால் உங்களுக்கு அந்த வியூ வந்து சூப்பராக தெரியும். சூசைட் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 minutes அப்படியே மெதுவாக நடந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து ஜென் சீட் போயிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சேலம் சிட்டியோட ஃபுல் வியூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் தெரியும். அப்படியே அங்கேருந்து ஒரு 10 minutes வாக் பண்ணிங்கன்னா அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு லேடிஸ் சீட். இங்கே வந்து பக்கத்தில் நிறைய ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்தும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலம் சிட்டியோட ஃபுல் வியூ வந்து நல்லா தெரியும். நீங்கள் பார்க்குறது வந்து சேர்வராயன் கோயில். இது வந்து ஒரு குகை கோயில். இந்த குகை வந்து காவேரி வர போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிளியூர் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் சேலம் ரூட்டில் ஹில்ஸ் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மலை ஏறுறதோ இறங்குற வழியிலையோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பெப்பர், அதாவது மிளகு கல்டிவேஷன் தான் நிறைய பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்தால் காஃபி ஸ்பைசஸ் வந்து இங்கே வாங்கிட்டு வாங்க. ஸோ ஏற்காடு டு செங்கல்பட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ வந்து ஹைவேஸில் ஜூனியர் குப்பண்ணா அண்ட் அடையார் ஆனந்த பவன் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட் அங்கே வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.